தூய பதுவை அந்தோனியாரின் அற்புத வரலாறு 35 வார்த்தையை வாழ்வாக்கினார் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் யோவான் 2:5 நற்கருணை மீது அந்தோனியார் கொண்டிருந்த பக்தி அளவிட முடியாதது அவரது ஆன்மீக வாழ்வை இதுதான் வளமுடையதாக்கியது நற்கருணையிலிருந்து அவர் பெற்ற ஆற்றலாலே அவர் அரும்பெரும் காரியங்களைச் செய்தார் நற்கருணை நாதர் மீது அவருக்கு இருந்த பற்றுதலை அவரது வாழ்க்கையில் நடந்த இரு சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகின்றன ஒருமுறை திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த குருவானவரின் கையிலிருந்த நற்கருணை நாதரை அவர் ஆராதிக்கும் வண்ணம் கோவில் சுவர்கள் அற்புதமாக திறந்தன அப்போது அந்தோனியார் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் நற்கருணையிலிருந்து அவர் பெற்ற அருள் கொடைகளைத்தான் பின்னர் மக்களுக்கு வழங்கினார் இன்னொரு முறை நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க பட்டினி கிடந்த கழுதை ஒன்றை அதன் முன் மண்டியிட வைத்தார் ஒரு கழுதை தந்த சாட்சியின் மூலம் நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்ற உண்மையை மக்கள் விசுவாசிக்கும்படி செய்தார் நற்கருணையே ஆன்மீக உணவு உயிருள்ள அப்பம் இதுதான் வாழ்க்கையின் ஊற்று என்று உறுதியாக நம்பினார் வார்த்தையை வாழ்வாக்குவதையே தனது குறிக்கோளாக கொண்டார் நற்கருணை மூலமே வார்த்தையை தனது வாழ்வாக்கினார் திரு விவிலிய வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து ஒருவன் எப்படி தனது வாழ்வாக்க முடியும் வார்த்தை மனு உருவானது அல்லவா வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து மனு உருவான இயேசுவிலேயே அடங்கும் இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதே வார்த்தையை வாழ்வாக்குதல் ஆகும் வார்த்தையின் மனு உருவான இயேசு நற்கருணையில் இருக்கிறார் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் பிறருக்கு பணி செய்து பிறருக்காகவே வாழ்வது இது என் உடல் இது என் இரத்தம் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தினமும் திருப்பலியில் கூறும்போது நமது உடலையும் இரத்தத்தையும் இதேபோல் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்று பணிக்கிறார் அதாவது பிறர் வாழ தங்களையே கரைக்க வேண்டும் ஆகவே பிறருக்காக நாம் வாழும்போது இயேசுவின் வாழ்க்கையில் வாழுகிறோம் வார்த்தைகளை வாழ்வாக்குகிறோம் திருப்பலியில் கூறப்படும் இவ்வார்த்தைகள் அப்பத்தையும் ரசத்தையும் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றக்கூடிய வெறும் வசீகர வார்த்தைகளாக மட்டும் கருதாமல் அவ்வார்த்தைகளை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதை அந்தோனியார் நன்கு உணர்ந்திருந்தார் வாழ்ந்தும் காட்டினார் ஆகவே திருப்பலியில் கூறப்படும் இவ்வசீகர வார்த்தைகளை நமது வாழ்வாக வாழும்போது இறை வார்த்தைகளை வாழ்வாக்குகிறோம் அந்தோனியாரின் வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவே வாழும் வாழ்வாக இருந்தது இவ்வாறு அவர் வார்த்தையை தனது வாழ்வாக்கினார் இறை வார்த்தையை அறிவிப்பதில் தொனிச்சத்தமாக விளங்கினார் இத்தகைய வாழ்வு வாழ்வதற்கு அடிப்படையாக அமையும் பண்பு அன்பாகும் கிறிஸ்தவ பண்புகளின் மிகச்சிறந்தது பிறர் அன்புதான் இதுதான் நிலையான மகிமையின் ஒளியை நமக்கு அளிக்கும் அந்தோனியார் கடவுளை அன்பு செய்தார் பிறரை அன்பு செய்தார் பிறர் அன்பே இறை அன்பின் வெளிப்பாடு எல்லா படைப்புகளையும் இறைவனிலும் இறைவனுக்காகவும் அன்பு செய்தார் ஆகவேதான் அவர் ஒரு மறைசாட்சியாக மறிக்க ஆசைப்பட்டார் அந்தோனியாரின் வாழ்க்கை அன்பின் ஒரு இனிய கீதமாக இருந்தது பிறரது ஆன்ம இடற்றத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அதற்காகவே பகல் என்றும் பாராமல் இரவு என்றும் பாராமல் கண்ணுறங்காமல் பல துன்பங்களை ஏற்று ஏழைகளுக்காக பணி செய்தார் அவரது அயராத உழைப்பினால் பல தடவை உடல் நலிவுற்றார் தூய அந்தோனியார் எரிந்து ஒளிவிடும் விளக்காக விளங்கினார் விளக்கு எரியாமல் எப்படி பிறருக்கு ஒளி தரும் எரிவதற்கான திரியாக இருந்தார் தன்னையே உருக்கி பிறருக்கு ஒளி தரும் மெழுகு திரியாய் இருந்தார் சுயநலத்துக்கு மறுப்பு தெரிவித்து பிறருக்காக சிலுவை சுமக்கும் தியாக வீரராக இருந்தார் அவரது வீரத்தனம் பிறர் பணி செய்வதிலேயே இருந்தது தியாகத்துக்கு இலக்கணமாக இருந்தார் தியாகம் இல்லாமல் நற்செய்தி அறிவிக்க முடியுமா பிறர் பணி ஆற்ற முடியுமா தியாகம் என்ற சொல்லை அகற்றிவிட்டால் திருச்சபை வரலாற்றின் அநேக பக்கங்கள் வெறுமையாகவே இருக்கும் தியாக நாயகனாம் கல்வாரி நாயகனையே பின்பற்றினார் இறைவனுடைய திருவார்த்தையின்
துணிச்சத்தமான துயாந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.